அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சகராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4வது பாதம், அனுஷம் 1, 2, 3, 4வது பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4வது பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி. விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய மாதம் இது. மனசில் ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய மாதம், வெற்றிகள் பல கண்முன்னே வரக்கூடிய மாதம். மாத தொடக்கத்தில் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் மாத இறுதியில் வெற்றியையும் நிம்மதியையும் நிச்சயமாக இந்த மாதத்தில் கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்தில் 12வது பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் இருக்கார். 12வது பாவகம்ங்கிறது பதவியை கொடுக்கக்கூடிய இடமும் கூட. உங்களுக்கு வெளிநாட்டு பதவிகள்ங்கிறது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் குட்டி குட்டி இருக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் நிரந்தர விசா, வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக குறைய ஆரம்பிக்கும். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போது அனைத்து விஷயங்களையும் செய்யலாம்ங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். பகல் கனவு உங்களுக்கு பலிக்காமல் போகலாம், ஆனால் ஐப்பசி மாத கனவு அதிர்ஷ்டமாகலாம். இந்த மாதத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் கேது பகவான் 11வது பாவகமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்தில் கேது போவதால் சூப்பராக இருக்கும். வரவேண்டிய பணம் எல்லாமே வந்து சேர்ந்துடும். கேது சாதாரணமாக போய் உட்காரல, சுக்கரனோட கன்னி ராசியில் நீச்சமடைகிறார். இந்த நீசமடைஞ்ச சுக்கரனும் கேதுவும் இணையும் போது உங்களுடைய நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகள் தீரும், நீண்ட நாள் இடப்பிரச்சனை தீரும், நீண்ட நாளாக ஒரு கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கூட எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகும். கடவுள் அருள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனசில் அவ்வளவு நிம்மதி கிடைக்கும். போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் தெளிவு உண்டாகும். இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் நினைக்கிற விஷயம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விருச்சகராசி என்பவர்களுக்கு யோகமான காலகட்டம், அதிர்ஷ்டமான காலகட்டம்னு கேட்பீங்க இல்லையா, அது இதுதான். குரு உங்களுக்கு 6வது இடத்துல ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம், குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப பலமாகவே இருக்குது. 12வது இடத்தை குரு பார்க்குறார். அதனால் செவ்வாய் புதன் சூரியன் அங்கே இருந்தாலுமே அனைத்துமே சாதகமாக மாறிடும். இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்துமே ஏன் எடுபடலைன்னா, ராகுவோட குரு இருந்ததுனால குரு பார்வை எடுபடாமல் போச்சு. இனிமே குரு பார்வை நல்லாவே இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் குரு புத்தியோ சுக்கர புத்தியோ கேது புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடந்தால் இந்த மாதத்தில் இரவு நேரங்களில் வழிபாடு செய்யும் போது வெற்றிகள் கண்முன்னே வரும். சுக்கரன் உங்களுக்கு சாதகமாறார். சனி பகவான் சாதகமாக இருக்கார். ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். இது அனைத்தையும் சேர்க்கும் போது வெற்றிங்கிறது இமாலய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன்னு சொல்கிற மாதிரி முருகப்பெருமான் இருக்கும் அனைத்து கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் நிச்சயம் இருக்கும். முதல் விஷயம், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். விருச்சகராசி அன்பர்கள் படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்ல லெவலுக்கு போகணுன்னா நிறைய முருக வழிபாடு செய்யுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, இதெல்லாம் நீங்கணும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நீங்கணும், இல்லை உங்கள் பேச்சில் இருக்கும் சில குளறுபடிகள், நீங்கள் விட்ட வார்த்தையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இது ரொம்பவே உகந்த காலம். கணவன் மனைவி சண்டை, கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழறீங்கன்னா அதை மாற்றக்கூடிய காலம் இந்த காலம். விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலகட்டம்னு இதை சொல்லலாம். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவை. வேலை வாய்ப்பு, போராடி 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 தோத்துருப்போம் இல்லையா, தெரிஞ்சவங்க கை தூக்கி விடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களும் நம்மளை ஏமாத்துவாங்க. விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய எண்ணம் இருக்கும். உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதே எண்ணம்
அடுத்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. உங்ககிட்ட எல்லாருமே உங்கள் காரியத்துக்காக மட்டும்தான் பழகுவாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்கிறது தான் உண்மை. வேலை வாய்ப்புங்கிறது போராடி இந்த மாத பிற்பகுதியில் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வேலை, அரசு வேலை, ஆன்மீகம் சார்ந்த வேலை, வெளிநாடு சார்ந்த வேலை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஜாப்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல், ஆன்மீகம் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஏற்றம் காண முடியும். உங்கள் துறையில் நீங்கள் சொல்வது நடக்கும். உங்கள் துறையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் துறையில் உங்கள் பேச்சு எடுப்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், சலுகைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் மருத்துவ செலவுகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆடை ஆபரணங்கள், புதிய வீடு, வண்டி வாகன சேர்க்கை, திருவிழாக்களுக்கு செல்வது, முகூர்த்தங்களுக்கு செல்வது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்படின்னு இந்த மாதம் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். தந்தை மகன் உறவு நல்லா இருக்கும். மகன் தந்தைக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம போட்ட சண்டை, சே இதுதானா, இதுக்கு போய் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். மூன்றாம் நபர்கள் தலையிட இந்த மாதத்துல தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆன்மீக சுற்றுலா, வெளியூர் சுற்றுலா, வெளியூர் வியாபாரம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கட்டாயமா ஏற்படும். உங்க பேச்சுல இருக்கும் வார்த்தைகள் பலிக்கும். நீங்க சொல்றது நடக்கும். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நம்பிக்கை அதிகம் வைத்து உழைத்தா உங்க முயற்சி நிச்சயமா பலிதமாகும். முக்கியமா இந்த மாதத்துல பணவரவு தாராளமா இருக்கும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்துல புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்திக்கிறது, புதிய இடங்களுக்கு செல்வது, வெளியூர் பயணம் அதிகம் சென்று வரக்கூடிய அமைப்பு, அதனால் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிறையவே இருக்கும். மன திருப்தி ஏற்படக்கூடிய மாதம். மாத முடிவில் மன சந்தோஷங்கிறது நிச்சயம் உண்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.